இந்த கடம்பெல்லாம் எண்ணிலே, அதாவது கல்யாணம் முடித்த மணக்கோலம் மாறுவதற்கு முன்னாலே அவர்கள் என்னை விட்டு பிரிந்து விட்டார்களே, இதனுடைய துயரத்தை இதனுடைய துக்கத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் என்று அவர்கள் தரை மீது விழுந்து புரழுகின்றார்கள். இப்படி மகள் அழுகின்ற ஒரு காட்சியை கண்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மகளுக்கு மாறுதலான வார்த்தைகளை சொல்லி, ஹாஷிமுடைய தாயாருக்கும் மாறுதலான வார்த்தைகளை சொல்லி அவங்களுடைய அழுகைகளை தான் மாற்றியிருக்கும் போது, ஹாஷிம் அவங்களுடைய இறுதியான மூச்சை விடக்கூடிய நேரத்தில் கண் விழித்து பார்த்து எல்லாருக்கும் சொன்னார்கள், என்னுடைய அருமை தாய் அவர்களே, மனைவி அவர்களே, என்னுடைய சிறியதகப்பனார் அவர்களே, யாரும் நீங்கள் எனக்காக வேண்டி வேதனைப்படாதீர்கள், கண் கலங்காதீர்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஆண்டவருடைய அமைப்பின்படி நடந்துவிட்டது, ஆகையினால் யாரும் வருந்த வேண்டாம் என்று சொல்லி எல்லாருக்கும் அதெல்லாம் வார்த்தைகளைத்தான் சொல்லி கலிமா ஷஹாதாவோடு அவங்களுடைய உயிர் பிரிகின்றது. அவர்களும் அந்த கர்பலா மண்ணிலே வஃபாத்தாகுந்தார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னும் இருக்கிற அத்தனை பேர்களுமாக சேர்ந்து ஹாசி மகளைத்தான் எடுத்து சென்று அவர்களுக்காக வேண்டி நல்லடக்கம் செய்யக்கூடிய இடத்தில் தான் கொண்டு போய் நல்லடக்கம் செய்து முடிந்து அவருடைய கிறிஸ்துவா செய்தவர்களாகத்தான் இருக்கும் போது, அன்றிரவு அதுபோன்று ஹுசைனாரும் அவருடைய குடும்பத்தார்களுமாக தங்கி இருக்கின்ற சங்கை பொருந்தியதோ ஹுசைனாருமே மனதிலே ரொம்ப துக்கத்தோடும் துயரத்தோடும் நமக்கு துணையாக உதவியாக வந்தவர்கள் எல்லாம் கர்பலாவிலே மாண்டு விட்டார்களே, மடிந்து விட்டார்களே, நம்முடைய அருமை கண்மணியான அண்ண மக்களும் மௌத்தாகிவிட்டார்களே என்பதாக மனதிலே தாங்கொண்ணா துக்கத்தோடும் துயரத்தோடும் கர்பலா மண்ணிலே அன்றிரவு அவர்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கின்ற நேரத்தில், அன்றிரவு அவங்களுடைய மினாமியத்தில் ஒரு கனவை காணுகின்றார்களே, ஆனால் சுபஹானல்லாஹ் ஒரு பயங்கரமான ஒரு கனவு. இன்னும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை சுற்றி பல நாய்கள் கூடி நின்று அவர்களை கடிப்பதை போன்றோம், அதிலேயும் குறிப்பாக ஒரு வெள்ள நாயாக கூடியது ஹுசைனார் மீது பாய்ந்து பாய்ந்து விழுந்து கடிப்பதை போன்று ஒரு பயங்கரமான ஒரு கனவை கண்டார்கள். கண்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே பதறி முடித்து விட்டார்கள். இது என்ன ஒரு பயங்கரமான ஒரு கனவு என்பதாக எண்ணிருக்கும் போது அன்று காலை கதிரவர் உதயமாகின்றது. பிற எட்டு சுபஹானல்லாஹ் எட்டாவது நாள் என்று அதுபோல் ஏறி படையவர்கள் தான் ஏராளமானவர்களை தான் கொண்டு வந்து சண்டை கலைக்கின்றார். அதே நேரத்தில் ஹுசைனாரோடு இருக்கக்கூடிய சுத்த வீரர்களில் ஒருவர், அதாவது அவர்களுடைய போர்க்களங்களை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு அவங்களுடைய இடத்தில் தான் விடுபெற்றுக் கொண்டு அவர்களும் படைக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான பேர்களை வெட்டி குவித்து விட்டு அவர்களும் அந்த கர்பலாவில் ஷஹீதாகிவிட்டார்கள். இப்படி எட்டாவது நாள் கழிகின்றது. ஒன்பதாவது நாள் அன்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூடாரத்திற்கு கூடிய நேரத்தில் அதுபோன்று இன்னும் எதிரி படையோடு தானே ஏராளமானவர்கள் வந்து வளைந்து விட்டார்கள். சுபஹானல்லாஹ் அப்படி வளையக்கூடிய நேரத்தில் இது கண்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்றைக்கு நாமல் தான் போக வேண்டும் என்று எழுந்திருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற, அதாவது தம்பி என்று சொல்லப்படுகின்ற அப்பாஸ் என்று சொல்லப்பட்டவர்களும் ஹாரித் என்று சொல்லப்பட்ட இரண்டு பேர்களும் அப்படியே சிங்கம் போல் எழுந்திருத்தார்கள். பிள்ளைகளோ தண்ணீருடைய தாகத்தால் அப்படியே துடிக்கின்ற பெண்டு பிள்ளைகளோ தண்ணீருடைய தாகத்தினால் அப்படியே நாம் என்று சோறுகின்ற இந்த நிலையில் நாம் என்ன உயிர் வைத்திருப்பது என்ற அப்பாஸும்
ஹாரியதும் ரொம்ப ஆவேசமாக எழுந்திருத்து ஹுசைனாருடைய பாதத்தை பணிந்து நாங்கள் சென்று வருகிறோம். அதாவது நாங்கள் எப்படியாயிரும் தண்ணீர் கொண்டு வருகிறோம் என்பதாக நினைத்து இரவு அவர்களிடத்தில் அனுமதியை பெற்றுக்கொண்டு அப்பாசும் ஹாரியதும் அதிக வேகமாக செல்லுகின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் எதிரி படைகளோ சுபஹான் அல்லாஹ் சொல்ல முடியாத அளவிற்கு கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார்கள். அப்படி அந்த கூடிய கூட்டத்தில் புராத் நதிக்கு சென்று எப்படியாவது நாம் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்ற வேகத்தோடு செல்லுகின்ற அந்த இருவர்களும் அதுபோன்று புராத்தினுடைய நதிக்கரை அடைகின்றார்கள். ஆனால் சண்டை நடக்க வேண்டியது சண்டை களத்தில், புராத் நதி அதை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கின்றது. அப்ப தூரத்துக்கு சென்று தண்ணீர் கொண்டு வர வேண்டுமே, அங்கு போகும்போது அங்குதான் அவனுடைய படைகளை எல்லாம் முற்றுகிட்டு இருக்கின்றார்கள். யாரும் போய் தண்ணீர் பெற்ற முடியாத அளவுக்கு பாதுகாப்பு. அப்ப இந்த ஹாரின்னு சொல்லப்பட்டவர் போய் கேட்கின்றார், பாவிகளே, பச்சிடம் குழந்தைகளும் பெண்டு பிள்ளைகளும் தண்ணீர் தாகத்தால துடிக்கின்றது, தண்ணீர் தாகத்தினால அப்படியே நான் வறட்சியாகி ஒன்றொன்றும் அதாவது என்ன செய்வது என்று சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பாவிகளே, இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய இந்த ஆற்றிலே ஓடக்கூடிய தண்ணீரை பன்றிகளும் நாய்களுமாக குடிக்கின்றது, நாங்கள் குடிக்க கூடாதா என்று கேட்டார்கள். அப்ப அந்த பாதகர்கள் சொன்னார்கள், ஆ வாஸ்தவம் தான், இந்த ஆற்றிலே பன்றிகளும் நாய்களும் தான் குடிக்கின்ற, பன்றிகளும் நாய்களும் குடிக்கக்கூடிய தண்ணீர் அது உங்களுக்கு ஆகாது. ஆனால் நாங்கள் யசீதினுடைய ஏவலர்கள், யசீதினுடைய ஏவலாட்கள், நாங்கள் பன்றிகள் நாய்கள், நாங்கள் தான் இந்த தண்ணியை குடிப்போம், நீங்க குடிக்கக்கூடாது என்று சொன்னார் ரொம்ப ஆவேசமாக. இதை கேட்டதும் அப்பாஸ் அவர்கள் ரொம்ப சினம் கொண்டு ஆத்திரம் கொண்டு ரொம்ப ஆவேசத்தோடு சென்று அந்த ஆற்றினுடைய நீரைத்தானே அள்ளி வர வேண்டிய நேரத்தில் என்னை எதிரிப்படைகள் தான் சூழ்ந்து நின்று கொண்டு அந்த அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த வீரரை தானே சுத்தி நின்று கொண்டு அவர்களை தாக்குகின்றார்கள். அப்படி தாக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பிடித்திருந்த தோல்பையை வைத்திருந்த கையை தானே வெட்டி வீழ்த்தி விட்டார்கள். உடனே அந்த தோல்பையை தானே எடுத்தும் அருகையில் பிடித்துக் கொண்டு அவர்கள் சண்டை செய்தார்கள். இப்படி இரண்டு கைகளும் வெட்டப்படுகின்றது, வாயிலே பிடித்திருக்கின்ற அந்த தண்ணீர் தோல்பை அதுவும் கீழே விழுகின்றது. அவங்களுடைய திரேகத்தில் இன்னும் அம்பு காயங்களும் வாழ்காயங்களும் படுகின்றது. பட்ட உடனே அவர்கள் அப்படியே கீழே விழுகின்றார்கள். அதே நேரத்தில் துணையாக சென்ற ஹாரிது அவர்களும் ஏராளமானவர்களை வெட்டி வீழ்த்தி அவர்களும் கீழே விழுந்து விட்டார்கள். அந்த கர்பலா மண்ணிலே இந்த நிலையிலே வெட்டுண்டு கீழே விழுந்த இவர்களை கண்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப வேகமாக ஓடோடி வந்து தன்னுடைய தம்பியும் ஹாரிதையும் தான் எடுத்து சென்று கூடாரத்திற்கு சென்று கொண்டு போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னும் ஹாரிதும் இறந்து விட்டார்கள். அப்பாஸ் அவர்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய திருமுகத்தை பார்த்து சொன்னார்கள், அன்பு சகோதரரே, இந்த உலகத்தில் நான் பிறக்கக்கூடிய நேரத்தில் முதன் முதலாக பார்த்ததும் உம்முடைய முகத்தை, அதே நேரத்தில் நான் இறுதியாக செல்லும் போது உங்களுடைய முகத்தை தான் பார்த்து என்னுடைய உயிரை நான் முடித்துக் கொள்கிறேன் என்று அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த வீரர் தன்னுடைய தமையனாருடைய வழியிலேயே உயிர் பிரிகின்றது. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி வந்த அத்துணை பேர்களும் கர்பலாவிலே ஷஹீதாகி விட்டார்கள். எஞ்சி இருப்பது இன்னும் ஒரு சிலரே, இன்னும் எஞ்சி இருப்பது பெண்டு பிள்ளைகள், இன்னும் அதிலேயும் குறிப்பாக சின்னம் சிறார்கள் ஜெயிலுல்லா பிதி, இன்னும் அவர்களுடைய தம்பிமார்கள், இன்னும் அதாவது பெரிய தந்தையினுடைய மக்கள்கள், இது போன்ற சின்னஞ்சிறார்கள் இருக்கின்றார்கள். இன்னும் வயது முதிர்ந்தவர்களும் இன்னும் அதாவது பெண்டு பிள்ளைகளும் தான் இருக்கின்றார்களே, அல்லாது சண்டை செய்யக்கூடிய திரகாத்திரம் படைத்தவர்கள் அதிகம் பேர் கிடையாது. எஞ்சிய பேர்கள், மெஞ்சிய பேர்கள் இருக்கின்றார்கள். ஒன்பதாவது நாள் அன்றும் கழிகின்றது, கழிந்து அன்று இரவு பத்தாவது நாள், பத்தாவது இரவு, அந்த பத்தாவது இரவு முஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் வெள்ளிக்கிழமை இரவன்று அவங்களுடைய கூடாரத்தில் நித்திரையாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்
ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய மினா மியத்தில் யார் வந்து அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுகின்றார்களேயானால் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மினா மியத்துக்கானே வந்து சொல்லுகின்றார்கள், கண்ணான கண்மணியே பேரனாரே கல்பு புகந்த கோரி ஹுசைனாரே மனதை வருந்த வேண்டாம் கண்மணியே மனம் கலங்க வேண்டாம், உங்களுடைய உள்ளம் தளர வேண்டாம். நாளைக்கு முஹர்ரம் மாதம் 10வது நாள், நீங்கள் எதிரியினுடைய படையிலே நீங்கள் முன்னேறி சண்டை செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆண்டவன் இந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய மண்ணிலே உங்களுடைய உயிர் பிரிக்கப்பட, உங்களுடைய மரணம் இந்த மண்ணிலே முடியப்பட இருக்கின்ற ஒரு காரணத்தை கொண்டு நீங்கள் போரிலே சண்டை செய்யுங்கள். அந்த எதிரி படையிலே 7 அடையாளங்களை கொண்ட ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு சண்டான பாதகன் உங்கள் மீது பாய்ந்து வெட்டி விடுவான். ஆகவே நீங்களும் வீர சுவர்க்கம் அறிவீர்கள். உங்களுக்காக வேண்டி சொர்க்குலோகங்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் உங்களுக்குடைய வருகைக்காக வேண்டி ஹூர்லீன் என்று சொல்லக்கூடிய வானத்தை, அதாவது ஹூர்லீன் பெண்கள் எல்லாம் உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அருமை கண்மணியே பேரே, நீங்கள் கண் கலங்க வேண்டாம். சுத்தா யுத்தங்கள் 10ஆம் தேதி நாளை முஹர்ரம் மாதம் 10வது நாள் உங்களுடைய யுத்தம் ரொம்ப திறமையாக நடக்கட்டும். தீனுக்காக இஸ்லாத்துக்காக உங்களுடைய உயிரை நீங்கள் அர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள். ஆகையினால் வீர சுவர்க்கம் புகுதிவீர்கள் என்று சொல்லிவிட்டு நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரனாருக்கு கனவிலே சொல்லி மறைந்தார்கள். இந்த மகத்தான கனவை கண்ட ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அன்பு பதறி முடித்தார்கள். அதே போன்று பாருங்கள், இன்னும் அவங்களுடைய கனவிலேயே தன்னுடைய தந்தை தன்னுடைய பாபா ஹஜ்ரத் அலி அலி அல்லாஹு தஆலா அன்பு அவர்களை கண்டார்கள். தன்னுடைய அன்பு தாய் பாத்திமாவை கண்டார்கள். இன்னும் தன்னுடைய தமையனார் ஹசேந்த் அலி அல்லாஹு தஆலா அவர்களை கண்டார்கள். அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு நன்மாராயணத்தை சொல்லி, நீங்கள் நாளைக்கு உங்களுடைய உலகம் முடிகின்றது, நீங்கள் கியாமத்துக்கு வரலாம், சொர்க்கலோகத்திற்காக வேண்டி உங்களுடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று எல்வேர்களும் சொல்லி சென்றார்கள். இது போன்ற கனவை கண்ட ஹுசைனார் பதவி முடித்தார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். காலை சுபூடிய தொழுகையை முடித்தார்கள். முடித்துவிட்டு சிறப்பான முறையிலே அவர்கள் கூடாரத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு முஹர்ர மாதம் 10வது நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், அப்பேர் கொற்றந்தமாகத்தான் நாளையில் எதிரி படையோர்களாக கூடியவர்கள் வேண்டுமான படைகளை தான் கூட்டி அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். சுபஹானல்லாஹ், சாமானியமான படைகளையா கொண்டு வருகின்றார்கள். சுபஹானல்லாஹ், அன்றைக்கு ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அவர்களை கொல்ல வேண்டும் என்பதாக இருக்க வேண்டிய படைகளை எல்லாம் தான் அழைத்துக் கொண்டு வந்து சுத்தி வாழ்கின்ற நேரத்திலே அந்த சூமன் படைகளை தான் கண்ணாலே கண்டி வள்ளல் ஹுசைன் அருமே எழும்பி வந்த படையில் வெல்ல புகழும் படையை வெல்வதற்கு நாம் தான் இன்றைக்கு கடைசி, நாம் தான் போக வேண்டும் என்று ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அன்பு ரொம்ப கோபாவேசத்தோடும் வீரத்தோடும் வேகத்தோடும் எழுந்திருந்தார்கள். அதே நேரத்தில்
அவங்களுடைய கூடாரத்தில் எஞ்சியிருக்க வேண்டிய சஹாபாக்கள், அவங்களுடைய நெருங்கிய தோழர்கள், உறவினர்கள் எழுந்திருத்து வந்தார்கள். அருமை கண்மணியான வள்ளலே, ஹுசைனார் அவர்களே, நாங்களெல்லாம் மிச்சம் இருக்கும் போது நீங்க முந்தி போகக்கூடாது. நாங்களெல்லாம் சண்டைக்கு போய் எங்களுடைய உயிரை பிரித்ததுக்கு பின்னால் தான் நீங்க போக வேண்டும். அதுவரைக்கு நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த எஞ்சி இருக்கின்ற அந்த தோழர்கள் அவரவர்களுடைய போர்க்களங்களை எல்லாம் அழித்து அணிந்து கொண்டு ஒருவராக இருவராக இப்படி இருக்கப்பட்ட 22 பேர்களும் சண்டைக்கு சென்றார்கள். சுபஹானல்லாஹ். அவருடைய கண்ணுக்கு முன்னாலேயே சென்ற அத்துணை பேர்களும் எதிரி படையிலே சின்ன பின்னமாக வெட்டுண்டு, இன்னும் வெட்டியும் வீழ்த்தியும் கடைசியாக இவர்களும் வெட்டுண்டு அந்த கர்பலாவிலே வீர சுவர்க்கம் புகுந்திருந்தார்கள். இப்படி எல்லாரும் இறந்ததற்கு பின்னால ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தார்கள், இனிமேல் நாம் என்ன செய்வது என்பதாக எண்ணி இருக்கும் போது அந்த ஜிம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த சண்டாள பாதகர், இனி ஹுசைனார் தான் இருக்கிறார், அவர்களை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று அவன் எப்படி படைகளை கொண்டு வருகின்றானேயானால், 9,000 சாமு படைகளை உடன் கொண்டு வந்தான் ஜிம்மரே, உடன் கொண்டு வந்தான் ஜிம்மரே. உடன் கொண்டு வந்தான் ஜிம்மரே, உடன் கொண்டு வந்தான் ஜிம்மரே. கண்டனர் ஹுசைனார், இனி என்ன உலகம், கண்டனர் ஹுசைனார், இனி என்ன உலகம், காட்சி ரசூலை கண்டனரே, காட்சி ரசூலை கண்டனரே. ஜிம்மர் படையின் மேல் பாய்ந்தனரே, பால் சகிதை கருபலா சரித்திரம், கல்லும் உருகுமே கேட்க போதும் கண்மணி உசிலின் தோழரே. ஒன்பது நாயிரம் படைகளை கொண்டு வருகின்றான் இந்த ஜிம்மர் என்று சொல்லக்கூடிய சண்டாளர். அப்படி அவர்கள் வந்து வளைந்ததும் அதுபோன்ற அந்த படையிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புகுந்தார்கள். சின்ன பின்னமாக வெட்டி இருந்தார்கள். இன்னும் வெட்டுண்டவர்கள் போக, மாண்டவர்கள் எல்லாம் போக, மீண்டவர்கள் புறங்காட்டி ஓடுகின்றார்கள். அப்படி ஓடக்கூடிய நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தண்ணீர் தாகம் அதிகரித்து விட்டது. தண்ணீர் தாகத்துடைய தன்மையினால் தன்னை மறந்தவர்களாக குதிரையின் மீது வீற்றிருக்க வேண்டிய நேரத்தில் இது கண்டான் அந்த உமர் ஜியாத். அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் ஓடோடி வருகின்றான். இதுதான் தக்க தருணம் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய திரீகத்தில், அதாவது ஒரு அநியாயக்காரன் அவனுடைய விஷபானம் என்று சொல்லக்கூடிய அம்பை எடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய திரேகத்தில் தான் நீ எய்து விடுகின்றான். அப்படி எய்யக்கூடிய அம்பு அதை தட்ட முடியாத தன்மையினால ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவனுடைய இதயத்தில் தான் பட்டு புகுந்து அப்புறமாக சென்று விட்டு சுபஹானல்லாஹ். சென்ற உடனே அப்படியே மயக்கமாகி விட்டார்கள். உடனே இந்த ஜிம்ர் என்று சொல்லக்கூடிய இந்த சண்டாள பாதகன் அவன் முன்பதாகத்தான் ஓடி வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய முகத்தில் தான் தன்னுடைய கையில வைத்திருக்க வேண்டிய வாளை இழுத்தி கொண்டு ஓங்கிய வெட்டிடுவான் ஹுசைனாரின் முகமதி. சண்டாள பாதகர்கள்
ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அப்படியே வெட்டுண்டு கீழே விழுந்தார்கள். விழுந்த உடனே எதிரி படையவர்கள் எல்லாம் அப்படியே சூழ்ந்து வளைந்து கொண்டார்கள். வளைந்த உடனே அதை பார்த்த அத்துணை பேர்களும் அப்படியே மெய்மறந்தவர்களாக ஹுசைனார் கீழே விழுந்து விட்டார்கள், நம்மளுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்பதாக எதிரி படையோர்கள் சூழ்ந்து நிற்கக்கூடிய நேரத்தில் ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே வெட்டுப்பட்டு கீழே ரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கர்பலா மண்ணிலே கீழே கிடக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தலையை அறுக்க வேண்டும் என்பதாக சூழ்ந்து நிற்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா தாகத்துடைய தன்மை, தாகத்தினுடைய ஒரு கொடூரம் அவங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏறி சென்ற அந்த ஏறு வாகனம், அந்த குதிரை ஹுசைனாருடைய பக்கத்தில் யாரும் நெருங்க விடாதபடி அந்த குதிரையை சுத்தி அதனுடைய காலாலும் வாயாலும் கடித்து எதிரிகளை விரட்டுகின்ற சுபஹான் அல்லாஹ். இந்த நிலையிலே ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு கீழே கிடக்கின்றார்கள். அப்படி கிடக்கும் போதும் கூட என் அன்பை பெரியவர்களே, தாய்மார்களே, அப்படி கிடக்கக்கூடிய நேரம் அசருடைய நேரமா? கண் விழித்தார்கள், அசருடைய நேரம் என்று தெரிகின்றது. உடனே ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அந்த கர்பலா மண்ணிலேயே அந்த அசருடைய தொழுகையை தொழுது கொண்டார்களாம் மனத்தால். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் தன்னை பேணி இருக்கின்றார்கள், இறைவனுடைய இபாதத்தை செய்திருக்கின்றார்கள் என்பதற்கு அவங்களுடைய சரித்திரத்தில் இது ஒரு சான்று. இப்படி இறுதியான நேரத்திலையும் கூட இறைவனுடைய வணக்கத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை, இறைவனுடைய வணக்கத்தை அவர்கள் பிற்படுத்தவில்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நிலையிலே ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு கீழே கிடக்கின்றார்கள். ஆனா அவங்களுடைய தலை அறுக்க வேண்டுமே. அப்ப கீழே கிடக்கும் போது இந்த ஜிம் என்று சொல்லக்கூடிய அந்த சண்டாள பாதகன், அந்த அநியாயக்காரன், அக்கிரமக்காரன் ஓடோடி வருகின்றான். ஹுசைன் அவர்கள் கீழே கிடக்கும் போது அவங்களுடைய கழுத்திலே அவன் பயங்கரமாக ஆயுதத்தை தான் வைத்து அறுக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய சிரசு, அவங்களுடைய தலை அறுபடவில்லை. அறுபடாதபடி இந்த ஜிம்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு அடையாளங்களை கொண்ட, ஏழு நிறத்தை கொண்ட அந்த அக்கிரமக்காரன் கண்ணீர் விட்டு அழுகின்றான். ஆகா, தலை அறுக்க முடியவில்லை என்று. இது எந்த ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, அடே பாய், ஏன் அழுகின்றாய் என்று. உங்களுடைய தலை அறுத்து கொண்டு போனால் எசீத் எனக்கு நாடு தருவான், நகரம் தருவான், பொன் தருவான், பொருள் தருவான், ஏராளமான எனக்கு சன்மானம் கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும் என்று சொன்னான் அந்த பாதகர். அதை கேட்ட ஹுசைனார் சொன்னார், அடே பாதகனே, நீ அறுத்த இடத்தில் உன்னுடைய வாழ் பதியார். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பாட்டனார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தமிட்டேங்களாம், அதனால அந்த இடத்துல வாழ் பதியாது, கத்தி பதியா, ஆகையினால அதை விட்டு கொஞ்சம் கீழே தள்ளியாருன்னு சொன்னாங்க. உடனே அந்த ஜங்கி என்று சொல்லக்கூடிய அந்த ஜிம்ரு சண்டாள பாதகர் உயிர் போகக்கூடிய நேரத்திலேயும் கொடை வள்ளலே, தர்ம வள்ளலே என்றவர்களை பற்றி போற்றி போழ்ந்து அது போன்ற அவங்களுடைய கழுத்தை அறுத்து வாழ்முனைகளே குத்தி கொண்டு இன்னும் அந்த ஜிம்ர் என்று சொல்லப்பட்டவனும் அவனுடைய கூட்டத்தார்கள், எசீதனுடைய கூட்டத்தார்கள் அத்துணை பேர்களும் எங்கே வருகின்றார்கள், பெண்டு பிள்ளைகள் தங்கியிருக்கின்ற கூடாரத்துக்கு வருகின்றார்கள். சுபஹான் அல்லாஹ். கூடாரத்துக்கு வந்தால் சாமானியமாக இருக்குமா? அதே நேரத்தில் இந்த எதிரி படையவர்கள் தான் கூடாரத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் பெண்டு பிள்ளைகள் எல்லாம் கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் ஜுல்ஃபகார் கொடி கண்ட மாத்திரம் கண்டமாத்திரம் தோசிகள் வந்து வளைந்தனரே, தோசிகள் வந்து வளைந்தனரே, பெண்களில் ஜெய் நம்புரஸ்மாதிகா, பெண்களில் ஜெய் நம்புரஸ்மாதிகா, ஜிங்கள் போல் வாய்ந்து பிளந்தனரே, ஜிங்கள் பொல் வாய்ந்து கிடந்த நெறி பா.
அபியதீரின் படை நடுவே பால் சரித கருபலா சரித்திரம் கல்லும் உருவுமே கேட்ட மாத்திரம் கண்மணி முசிறி தோழரே ஜுல்பகார் அந்த கொடியினுடைய தன்மையை பார்த்தவுடனே பெண்டு பிள்ளைகள் நினைத்தார்கள் நம்முடைய நாயகர் ஹுசேன் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலாவிலே மாண்டு விட்டார்கள் மடிந்து விட்டார்கள் என்று அந்த பெண்டு பிள்ளைகள் இனிமே நாம என்ன இந்த உலகத்தில் இருந்து வாழ்வது என்று அவங்களுக்கும் வீரம் பொங்கியது ஆவேசம் எழுந்தது பெண்களில் ஜெயினம்பு ரஸ்மா ஆதிகா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் புலி போல எதிரி படைகளுக்குள் புகுந்து சின்ன பின்னமாக வெட்டினார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றது அதே நேரத்தில் அந்த பெண்டு பிள்ளைகளை எல்லாம் சிறைபிடித்துக் கொண்டார்கள் அந்த சண்டாளர்கள் எதிரியினுடைய படையோர்கள் அதாவது உமர் ஜியாது அப்துல்லா ஜியாது என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரர்களும் ஜிம் என்று சொல்லக்கூடிய அந்த சண்டாள பாதகனும் இன்னும் அவங்களுடைய கூடாரங்களில் இருக்க வேண்டிய பொருள்களை எல்லாம் அபகரித்து பெண்டு பிள்ளைகளை எல்லாம் தானே சிறைபிடித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுகின்றான் எங்க திருசு நாட்டிற்கு அதாவது இபுனு ஜியாத் அந்த சண்டாளன் கூபால் இருக்கின்றானே அவருடைய இடத்துக்கு கொண்டு செல்லுகின்றார் ஆகையினால இந்த விதமாக ஹுசேன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெள்ளிக்கிழமை யோமுல் ஜும்மாவுடைய நாள் அன்று முஹர்ரம் மாதம் 10வது நாள் அன்று அவர்கள் அவங்களுடைய ஷஹீது கர்பலாவிலே நிறைவு பெறுகின்றது அந்த கர்பலா மண்ணிலே அவங்களுடைய உயிர் பிரிகின்றது அதற்கு பெயர்தான் ஆஷராவுடைய நாள் முஹர்ரம் மாதம் 10வது நாள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அது மட்டுமல்ல என்னுடைய அருமை பெரியோர்களே தாய்மார்களே ஆசுராவுடைய நாள் இருக்கின்றதே ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் அதாவது நம்முடைய ஆதி பிதா பாவம் ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் பிழை பொறுக்கப்பட்டது இந்த ஆசுராவுடைய நாள் நபி இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் அறுப்பிலே எரியப்பட்டு அதை விட்டு சலாமத்து பெற்ற ஒரு நாள் இந்த ஆசுராவுடைய நாள் அது மட்டுமல்ல நபி யூனுஸ் அலி சலாத்து வசலாம் மீனுடைய வயிற்றை விட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த ஆசுராவுடைய நாள் இது போன்று எத்தனையோ பல நன்மையான காரியங்கள் நடந்தது இந்த ஆசுராவுடைய தினம் அதே தினத்தில் தான் நம்முடைய அருமை கண்மணியாகிய ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனநாயகத்திற்காக சர்வாதிகாரத்தை எதிர்த்து அந்த கர்பலா மண்ணிலே போரிட்டு தன்னுடைய இன்னுயிரை அந்த கர்பலா மண்ணிலே அவர்கள் நீத்துக் கொண்டார்கள் அந்த ஒரு நாளும் இந்த முஹர்ரம் மாதம் ஆசுராவுடைய நாள் 10வது நாளாக இருக்கும் ஆனால் ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய வஃபாத்துடைய நாள் வஃபாத்துடைய காலம் அப்பொழுது அவர்களுக்கு வயது 56 வயதும் 5 மாதங்களும் 5 நாட்களும் நிகழ்ந்திருந்தன ஆனால் அவர்களுடைய மரணம் ஹிஜ்ரி அதாவது 61வது வருஷம் இது நடந்திருக்கின்றது கர்பலாவிலே ஆகையினால் இப்படி சங்கைக்குரிய பெரியவர்களே ஹுசேனார் அவர்கள் இறந்தவுடனே அதற்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் உண்டான ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியாரும் அவருடைய கூட்டத்தார்களும் வந்து கர்பலாவிலே ஹுசேன் அலி அல்லாஹு தஆலா அவர்களை எடுத்து நல்லடக்கம் செய்யப்பட்டதாக வரலாறிலே சொல்லப்படுகின்றது வெட்டி எடுத்து சென்ற அந்த சிரசை கொண்டு சென்ற அந்த ஜிம்ரன் சொல்லக்கூடிய அநியாயக்காரனுக்கு அதாவது எசீதால் தண்டனை வழங்கப்பட்டு ஹுசேனாரை கொண்டு வரும்படியாக தான் சொன்னேன் அல்லாது அவர்களை கொண்டு வரும்படியாக சொல்லவில்லை பாலகர்களை இப்பேற்பட்ட கொடுமையை செய்துவிட்டீர்களே என்று அவனையும் கொன்றுவிட்டதாக சரித்திரத்திலே கூறப்படுகின்றது மீண்டும் அந்த சிரசை மதினாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த சிரசை ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய பாத்திமா நாயகி மரணித்திருக்கின்ற அவனுடைய கபருக்கு பக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டதாக ரிவாயத்து வருகின்றது மீண்டும் ஒரு சொல் ஹுசேனாருடைய தலையை கொண்டு வந்து அதே கர்பலா மண்ணிலே ஹுசேனாருடைய இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து நல்லடக்கம் செய்யப்பட்டதாகவும் ஒரு கவல் ஒரு சொல் வருகின்றது ஆகையினால் இது போன்று நம்முடைய ஹுசேன் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மரணம் இந்த தன்மையில் அந்த கர்பலா மண்ணிலே நிறைவு பெறுகின்றது ஆகையினால் அன்புக்குரிய பெரியோர்களே தோழர்களே தாய்மார்களே ஹுசேன் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கர்பலா செய்தி இம்மட்டோடு நிறைவு பெறுகின்றது ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.